வந்தது விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம். 8 மாத கால மின்கட்டண நிலுவைத் தொகையான 20 கோடி ரூபாய் செலுத்த விசைத்தறி உரிமையாளர்கள் முடிவு. மின்கட்டண உயர்வில் இருந்து முழு விலக்கு அளிக்க தமிழக அரசுக்கு விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை. கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தலைவர் குமாரசாமி தலைமையில் இன்று பல்லடம் அருகே கோம்பக்காடு புதூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்படுத்தும் மின் மீட்டர்களுக்கு 2 மாதத்திற்கு ஒருமுறை இலவசமாக வழங்கப்பட்ட 750 யூனிட் மின்சாரத்தை 1000 யூனிட் என்று உயர்த்தி வழங்க கோரி, கடந்த 2022 செப்டம்பர் மாதம் முதல் 2500 விசைத்தறி உரிமையாளர்கள் மின்கட்டணம் செலுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தமிழக அரசு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு 2 மாதத்திற்கு ஒருமுறை 1000 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக உயர்த்தி வழங்கிய நிலையில், 8 மாத கால மின் கட்டணமான 20 கோடி ரூபாய் தொகையினை இன்னும் 10 நாட்களுக்குள் திருப்பி செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் விசைத்தறி தொழிலை பாதுகாக்கும் பொருட்டு மத்திய அரசு சோலார் பேனல்கள் அமைக்க 50% மானியம் வழங்கி வரும் நிலையில், தமிழக அரசு கூடுதலாக 30% மானியம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும், தமிழக அரசு சோமனூர் பகுதியில் ஜவுளி சந்தை அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும், ஆண்டுக்கு ஒருமுறை 6% மின்கட்டண உயர்வில் இருந்து விசைத்தறி தொழிலுக்கு முழுக்க விலக்கு அளிக்க வேண்டும் எனவும், 2022 ஒப்பந்த கூலியை ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைக்காமல் வழங்க வேண்டும் எனவும் தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கூட்டத்தில் சங்கத்தின் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், இணைச் செயலாளர் வெற்றி மற்றும் வேலுசாமி, பொருளாளர் பூபதி மற்றும் துணைத் தலைவர் ஈஸ்வரன் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளக்குகின்ற வகையிலே இந்த அவசர பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கடந்த ஓராண்டாக நாங்கள் மின் கட்டணம் செலுத்தாமல் இருந்தோம். கடந்த 31/4/2023 வரை 4 தவணைகளுக்கு 6 பில்களை 6 தவணைகளாக வட்டி அபதாரம் இல்லாமல் செலுத்தவும், அதற்கு பின்னால் வருகின்ற 2 மாத மின்கட்டணத்தை வட்டியுடன் செலுத்துமாறு தமிழக மின்வாரியமும் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். அதை கணக்கிட்டு இப்பொழுது உறுப்பினர்களுக்கு விளக்கும் வகையிலே இந்த அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைவரையும் நாளை முதல் சோமனூர், இந்த கோவை மண்டலத்திலேயே சோமனூர் பகுதியில் மட்டும் 2500 மின் இணைப்புகள் மின் கட்டணம் செலுத்தாமல் இந்த மின் கட்டணத்தை குறைக்க போராடி வந்தார்கள். அவர்களையெல்லாம் நாளை முதல் மின்வாரியம் அறிவித்தபடி இந்த மின் கட்டணத்தை செலுத்துமாறு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அதன்படி அனைவரும் நாளை முதல் தங்களுடைய மாஸ்டர் வீரர்களிடத்திலே கூலிகளை பெற்று படிப்படியாக அதிகபட்சமாக 10 நாட்களுக்குள் செலுத்தி விடுவார்கள் என்று எங்களிடத்திலே கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே செலுத்தி விடுவார்கள். கடந்த ஓராண்டு மின் கட்டணத்தை செலுத்தி விடுவார்கள். நாங்கள் எதிர்பார்த்தது கடைசி தேதி வரை வட்டி இல்லாமல் கேட்டோம். ஆனால் தவிர்க்க முடியாமல் அந்த வகையிலே கிடைக்கவில்லை. இருந்தாலும் கடந்த மார்ச் மாதத்திலே தமிழக முதல்வர் அவர்கள் கருமத்தம்பட்டியிலே நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு வந்து எங்களுக்கெல்லாம் 750 மின் யூனிட் 2 மாதத்துக்கு ஒரு முறை இருந்ததை 1000 யூனிட்டாக உயர்த்தி வழங்கியமைக்கு விசைத்தறியாளர்களின் சார்பாகவும் அந்த தொழில் செய்பவர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மின்சார வாரியம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை 6% மின் கட்டண உயர்வை அமுல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த விசைத்தறி தொழில் தமிழகத்திலேயே அதிகப்படியான விசைத்தறிகள் இயங்கக்கூடிய கோவை திருப்பூர் மாவட்டத்திலே பல லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து கொண்டிருக்கின்ற இந்த தொழில் மின் கட்டணம் என்பது ஒரு பெரிய சுமையாக இருந்து வருகிறது. ஆகவே கடந்த காலத்தில் தமிழக அரசு எங்களுக்கெல்லாம் கடந்த 30 ஆண்டு காலமாக மின் கட்டண சலுகை வழங்கி இந்த தொழிலை பாதுகாத்தது போல் ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றுவதை எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும். குறிப்பாக 3A2 என்ற டேரிப்பிற்கு மின் கட்டண உயர்விலிருந்து எங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை உயர்த்துவதை விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு நாங்கள் கூலி அடிப்படையிலே தொழில் செய்து வருகிறோம். குறிப்பாக நாங்கள் வாங்குகின்ற கூலியிலே 1/3 மின் கட்டணமாக செலுத்த வேண்டும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு
மத்திய அரசு மத்திய அரசு இடத்திலும் மாநில அரசிடத்திலும் நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருந்தோம். அதாவது எங்களுடைய தறி குளங்களின் மேலேயே பசுமை சோலார் மின் திட்டத்தை பயன்படுத்தி நாங்களாகவே எங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள நாங்கள் கோரிக்கையை பல ஆண்டுகளாக கேட்டிருந்தோம். அந்த வகையிலே மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு டெக்ஸ் இண்டியா திட்டத்திலே 50% மானியம் வழங்கி சோலார் பேனல் அமைக்க அனுமதி அளித்திருந்தது. ஆனால் அதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு மாநிலத்தில் உள்ள மின்வாரியமும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் எங்களுக்கு சில குறைபாடுகளை நீக்கி கொடுக்காதனால் நாங்கள் அதை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. ஆகவே அதை இந்த அவசர பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக நாம் உறுப்பினர்கள் அனைவரும் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் சோனார் பேனல் அமைக்க 50% மத்திய அரசு மானியமும் மாநில அரசு 30% மானியமும் வழங்கி எங்களுடைய தேவையான மின்சாரத்தை நாங்களே தயாரித்தால் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு கூலி அடிப்படையிலே தொழில் செய்வர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வராது, தொழில் ஓரளவுக்கு நடத்த முடியும். ஆகவே இந்த 2 கோரிக்கைகளையும் 2 அரசாங்கத்திற்கு தெரிவிக்க இருக்கின்றோம். அதே போல இங்கே இந்த பகுதிகளில் இருக்கின்ற விசைத்தறிகள் எல்லாம் மிகவும் பழமையான விசைத்தறிகள், அதைத்தான் நாங்கள் வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மிகவும் நவீன விசைத்தறிகள் வந்திருக்கின்றது. அதை நாங்கள் ஒவ்வொரு உறுப்பினரும் 4 தறிகள் அல்லது 6 தறிகள் புது விசைத்தறிகளை இயக்கி மாட்டிக்கொள்வதற்காக மத்திய அரசிடம் இருந்து 50% மானியம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதையும் மத்திய அரசு எங்களுக்கு மானியத்தை வழங்கி நாங்கள் புதிதாக உறுப்பினர்கள் அந்த தறிகளை இயக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதே போல கடந்த 25 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே இந்த தொழிலை சிறப்பாக வழிநடத்துவதற்கு இடைத்தரகர்கள் மூலமாகத்தான் இப்பொழுது துணி வியாபாரம் செய்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியிலே ஒரு ஜவுளி சந்தை, அதாவது நாங்கள் இங்கே பெரும்பகுதியான துணிகள் கிரே காடாத்தான் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த துணிகள் எல்லாம் மாஸ்டர் வீவர்கள் உற்பத்தி செய்து இடைத்தரகர்கள் மூலமாக வட இந்தியாவுக்கு அனுப்புகின்றார்கள். ஆகவே எங்களுக்கெல்லாம் ஒரு ஜவுளி சந்தை ஏற்படுத்தினால் அந்த ஜவுளி சந்தையின் மூலம் நாங்கள் இங்கேயே நாங்கள் குறைந்தது 50% பேர் சொந்தமாக உற்பத்தி துணி உற்பத்தி செய்து ஜவுளி சந்தையின் வாயிலாக விற்பனை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு ஜவுளி சந்தை அமைக்க முன்வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே மாநில அரசு எங்களிடத்திலே ஜவுளி சந்தை அமைப்பதற்கான ஒரு திட்ட அறிக்கை கேட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக எங்கள் சங்கத்தின் மூலமாக திட்ட அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஜவுளி சந்தை என்பது நாங்கள் தயாரிக்கின்ற துணியை மட்டும் விற்பது, கூட வேற எந்த வியாபாரம் இல்லை, துணியை மட்டும் தயாரித்து நாங்கள் விற்பது. மற்ற அந்த சந்தையிலே வேற சைசிங் போடுறதோ மில்லு போடுறதோ அந்த வேலையில இல்லை. ஒன்லி நாங்கள் தயாரிக்கிற துணியை அங்கே கொண்டு போய் சந்தையில் வச்சு அதை வந்து வியாபாரிகளுக்கோ அல்லது மத்திய மாநில அரசுகளுக்கு தேவையான ரகங்களை நாங்கள் தரமான முறையிலே தயார் செய்து கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இந்த நீண்டகால கோரிக்கையை ஆன ஜவுளி சந்தையை இந்த பகுதியிலே குறைந்த செலவுதான் அரசாங்கத்துக்கு ஆகும். அதை மத்திய அரசும் மாநில அரசு செஞ்சு கொடுத்தால் இந்த பகுதியிலே இன்னும் 10-20 ஆண்டு காலத்திற்கு இந்த தொழில் சிறப்பாக நடைபெற ஏதுவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவசர பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆகவே இந்த அவசர பொதுக்குழு கூட்டத்தில் கடந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் ஜாப்பருக்கு மூலமாக தான் தொழில் செய்து வருகிறோம். அந்த வகையிலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் எங்களுக்கும் இடையே கூலி உயர்வு ஒப்பந்தம் கடந்த 30 ஆண்டு காலமாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூலி ஒப்பந்தம் ஏற்படுத்தி அதன் பிரகாரம் தொழில் செய்து வருவோம். தொழில் நிலை மந்தமாகிவிட்டதனால் ஜவுளி உற்பத்தியாளர்கள்லாம் கடந்த ஆண்டிலே கொடுத்த கூலியை குறைத்து விட்டார்கள். இப்பொழுது மின் கட்டணமும் உயர்வு ஏற்பட்டு விட்டது. எனவே ஜவுளி உற்பத்தியாளர்களும் அந்த குறைத்த கூலியாவது விஸ்திரியாளர்களுக்கு வழங்க இந்த அவசர பொதுக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களும் அந்த குறைத்த கூலியை கொடுப்பார்கள் என்று நாங்கள் அனைவரும் நம்பி இந்த தொழிலை பாதுகாக்க இந்த தொழில் சார்ந்தவர்களும் இந்த தொழிலை நம்பி வாழ்கின்ற தொழிலாளர்கள் நலன் கருதியும் இந்த தொழிலை அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டி இந்த பகுதியிலே ஒரு சோம்னூர் கிளஸ்டர்லாம் இத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு அளித்து கொண்டிருக்கிறது.
இந்த தொழிலை பாதுகாக்க மத்திய அரசும் மாநில அரசும் ஜவுளி உற்பத்தியாளர்களும் விசத்தறியாளர்களும் இதை நம்பி வாழ்கின்ற தொழிலாளர்களும் சேர்ந்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த அனைவரும் ஆவண செய்யுமாறு இந்த அவசர பொதுக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.